ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரையும் திரும்ப ஒரு டே இன் மை லைஃப்பில் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் இன்றைக்கி வந்து என்னுடைய மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கக்கூடிய ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் எழுந்ததும் முதல் வேலை வந்து விண்டோஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். ஸோ நல்லா சில்லுன்னு காத்தடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது வந்து குடிக்கிறனோ இல்லையோ ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் மூணாவது வந்து லாகின் பண்ணி மெயில் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிப்பேன். ஏன்னா லாகின் டைமில் வந்து நான் செக் பண்ணுறப்ப வந்து ஏதாச்சும் மெயில் வந்திருந்துச்சு, அதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீட்பேக் மெயில்ஸ்க்கெல்லாம். ஸோ அதனால் வந்து இந்த டைமில் வந்து அந்த மெயில் எல்லாமே வந்து செக் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் நேற்று தான் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டான கலராக வந்து நெயில் பாலிஷ் போட்டிருந்தேன். ஏன்னா சில நாளாக வந்து கொஞ்சம் டல்லாக தான் போட்டுட்ருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி பிரைட்டாக போட்டுட்ருந்தோம்னா நம்ம ஏதாச்சும் வேலை பார்க்குறப்ப அந்த நெயில் பாலிஷ் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி பிரைட்டான கலர்ஸ் எல்லாம் வந்து நெயில் பாலிஷாக போட்டுட்ருக்கேன். அண்ட் கரெக்டாக வந்து சன்செட் வரப்போ இந்த வியூவே சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அண்ட் இங்கே எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாலும் நமக்கு சுத்தமாக டைம் போகிறதே தெரியாது. ஸோ காலையில் இப்படி தான் வந்து எதையாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு மோஸ்ட்லி வந்து அந்த காலையில் சைலண்ட்டாக இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்துக்காகவே காலையில் எழுந்துக்கலான்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. அண்ட் வந்து இப்போல்லாம் வந்து மார்னிங் வெதருமே வந்து எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியல. சில நாள் வந்து காலையிலேயே வந்து நல்லா சில்லுன்னு காற்றடிக்குது, சில நாள் வந்து காலையிலே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதனாலே விண்டோஸ் எல்லாம் டக்குன்னு மூடிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய மார்னிங்ஸுமே இருக்கும். சில நாள் காலையில் எழுந்ததுமே வந்து வாக் பண்ணலாம் அந்த மாதிரி போயிட்டுருப்பேன். சில நாள் வந்து காலையில் எழுந்ததும் லாகின் பண்ணுறது, சில நாள் ஒரு நாள் குக் பண்ணுறது இல்லைன்னா க்ளீன் பண்ணுறது, இதிலே வந்து டைம் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் ஏதாச்சும் சூடாக குடிக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கருவேப்பில சீரகம் சோம்புன்னு சொல்லிட்டு என் கையில் எந்தெந்த ஸ்பைசஸ் கிடச்சதோ அது எல்லாத்தையுமே சேர்த்து கொதிக்க விட்டுருந்தேன். ஸோ அது கொதிக்கிற கேப்பில் வந்து வெசல்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பார்த்துட்ருந்தேன். வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். மோஸ்ட் ஆஃப் த மாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைல் தான், லைக் வந்து ஒரே மண்டேன் லைஃப் ஸ்டைல் தான் சொல்லலாம். லைக் குக் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறது, வீடு வந்து ஆர்கனைஸாக வைக்கிறது, மீல் பிளான் பண்ணுறது. ஸோ இதே வேலையை தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனாலே வந்து நமக்கு சீக்கிரமாகவே வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரி ஆகிடும், ஓவர்வெல்ம்ட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நமக்கு பிரேக் தேவை தான். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து கொஞ்சம் ஈஸியாக கொண்டு போகணும்னா வந்து அந்த செல்ஃப் லவ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ டெய்லி வந்து நமக்கு பிடிச்சது ஏதாச்சும் ஒன்று பண்ண வேண்டியது தான். நம்ம நினைப்போம்ல யாராச்சும் வந்து என்னால் இதுக்கே டைம் இருக்குது, ஃபேஸ் பேக் போடுறதுக்கு எங்கே டைம் இருக்குன்ட்டு, அதெல்லாம் கிடையாது. நமக்கு டைம் இருக்குன்னா இருக்குது, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களை வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து செல்ஃபிஷன் சொல்கிறாங்களா அதெல்லாம் நம்ம மைண்டே பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி வந்து எல்லா வேலையுமே நம்ம தலைமையில் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. சம் டேஸ் வந்து நம்மளால உண்மையாகவே முடியலன்னு இருக்கப்ப கண்டிப்பாக ஹெல்ப் கேட்கலாம். அது வந்து ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட தாராளமாக ஹெல்ப் கேளுங்க, எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு கேளுங்க. அப்படி இல்லைனா அந்த வேலையை அப்போ செய்யாதீங்க, அது வந்து போஸ்ட்போன் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்போ வந்து ஹெல்த் ஓகே ஆகுதோ, எப்போ செய்யணும்னு தோணுதோ அப்போ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நம்மக்கிட்டே வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துட்டோம்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிடும், ரொம்பவும் நம்மளை புஷ் பண்ணிக்க முடியாது இல்லை. ஸோ அதனாலேயே வந்து கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் வந்து டெய்லி வந்து நார்மலாக போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு, சாரி, நம்ம மற்றவங்களுக்காக நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கோன்ற மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலேயே வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நாம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வேறு யாராக இருந்தாலுமே. அண்ட் நான் வந்து இதை மெயினாக கற்றுக்கிட்டது வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட தான். ஏன்னா நான் வந்து அந்த கேட்டகரியில் தான் இருப்பேன். ஸோ மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்க என்ன பேசிட போகிறாங்களோன்ட்டு, பட் எனக்கு வந்து ஃபுல்லாக அந்த செல்ஃப் லவ் எப்படி இருக்கணுன்ற விஷயமே வந்து நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இப்போ வரைக்குமே வந்து அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அது பிடிக்கலன்னு தான் சொல்லுவார். அது குக்கிங்காக இப்போ நானே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குக்கிங் பண்ணுறேன் அப்படின்றப்ப அது அவருக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக அதை அவர் சாப்பிட மாட்டார். அது இனிஷியல் டைமில் வந்து நான் என்ன நினச்சேன்னா அவருக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையன்ற மாதிரி யோசித்தேன். பட் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அவருக்கு வந்து அவர் லைஃப்பில் அவர் தான் ப்ரியாரிட்டியாக இருக்காருன்னு சொல்லிட்டு. அண்ட் அவர்கிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது தான் நான். ஸோ எப்போ வந்து நான் வந்து செல்ஃப் லவ் என்ன வந்து நான் ப்ரியாரிட்டி பண்ண ஆரம்பிச்சனோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம நினைக்கிறோம்ல செல்ஃப் லவ் வந்து செல்ஃபிஷ்னு சொல்லிட்டு, பட் அது மாதிரி கிடையவே கிடையாது. எப்பவுமே உங்களோட கப்பை மட்டும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க கப் வந்து ஃபில் பண்ணுறோமா இல்லையான்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து குழிப்பணியாரம் தான் பண்ணியிருந்தேன். பட் அந்த குழிப்பணியாரத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி வந்து குழிப்பணியாரம் எப்போ செய்வேன்னா வந்து மாவு காலி ஆகுதுன்னா வந்து அன்றைக்கி தான் வந்து குழிப்பணியாரம் எல்லாம் செஞ்சு வைப்பேன். அண்ட் வந்து மாவு காலியானதால் காலையில் மாவுமே போட்டு வச்சுட்டேன். ஸோ ஒரு வாரத்துக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சு சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் லாகின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நான் வந்து டிஃபனுக்கு வந்து பழைய சாதம் தான் சாப்பிட்டேன். மோரோவர் இந்த பழைய சாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறோம்ல பழைய சாதத்தில் காப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, பட் வந்து அந்த பழைய சாதம், சாரி, ஐ மீன் ரைஸ்லேயே காப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல,
பட் பழைய சாதத்தில் வந்து அந்த காப்ஸோட இது வந்து ரொம்ப கம்மின்றாங்க, அயன் அதிகமாக இருக்குன்றாங்க, அது நிறைய நல்லது இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதனால் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக இந்த பழைய சாதம் கொடுக்கலான்றாங்க, மெயினாக அயன் அதிகமாக இருக்கா. ஸோ தாராளமாக நீங்களுமே வந்து முடிஞ்சால் பழைய சாதமெல்லாம் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சில்லுன்னு இருக்குது, அதை சாப்பிட்டாலே அப்படியே வயிறு வந்து அப்படியே சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 11 o'clock சாரி காலையில் 11 o'clock மாதிரி வந்து வாட்டர் மெலன் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். மோஸ்ட்லி வந்து பாப்பாவுமே வந்து ஸ்டார்டிங்கில் வாட்டர் மெலன் ஜூஸாக தான் குடிச்சிட்டு இருந்தா, பட் இப்போ என்னை பார்த்து அவளுமே வந்து ஃப்ரூட்டாக தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. எனக்கு வந்து ஜூஸாக குடிக்க பிடிக்காது, இந்த மாதிரி வந்து ஃப்ரூட்டாக கட் பண்ணி சாப்பிட்றது தான் பிடிக்கும். பட் அவருக்கு வந்து ஜூஸ் தான், எதுவாக இருந்தாலும் ஜூஸாக கொடுத்தா தான் வந்து அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கும் பாப்பாக்கும் வந்து இப்போலாம் நாங்கள் ஃப்ரூட் கேட்டகரிக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஈவினிங் வந்து அஸ்வினியிலேருந்து மினி குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வரப்போ. எனக்கு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஸ்வீட் அப்படின்ட்டு சொல்லலாம் குலாப் ஜாமுன். மோஸ்ட்லி வந்து அதை நான் செஞ்சதே கிடையாது, வீட்டில் செஞ்சாலும் அது கரெக்டாக வராதுன்றதால ட்ரை பண்ணதும் கிடையாது. எப்பயாச்சும் அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா செஞ்சு தருவாங்க, இல்லைனா என் தங்கச்சி வந்து சூப்பராக செஞ்சு தருவா. ஸோ இவர் இதை வாங்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஏன்னா அன்றைக்கி ஏதாச்சும் ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ கரெக்டாக வரும் வாங்கிட்டு வந்திருந்தார். அண்ட் இது வந்து ஹோம் மேடு, அவங்க கடையில் வந்து எல்லாமே ஹோம் மேடுன்றதால வந்து டேஸ்ட்டுமே வந்து எம்மியாக இருக்கும். பாப்பாவுக்குமே வந்து இது ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் வந்து டின்ல வாங்கிட்டு வந்துடுவார், அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். அடையார் ஆனந்த பவனில் டின்ல கொடுப்பாங்கல்ல குலாப் ஜாமுன் ரசகுலா, அது ரெண்டுமே வந்து அப்பப்போ வாங்கிட்டு வருவார். அதுவுமே வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பாப்பாக்கும். அவர் வந்து அந்தளவுக்குலாம் ஸ்வீட் சாப்பிட மாட்டார். ஸோ வந்து எனக்கும் பாப்பாக்கும் இதெல்லாம் ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுக்கிட்டாச்சு. எனக்கு வந்து வீட்டு வேலையில் பயங்கர கஷ்டமாக இருக்கிற ஒரு வேலை அப்படின்னா வந்து இந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது. இப்போ ரீசெண்ட் டைமாக தான் ரொம்ப கடுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே வந்து நிறையா வந்து வெசல்ஸ் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்கும் அவருக்கும் காஃபி போடுறேன்னா அது பெரிய டம்ளராக இருந்தாலுமே வந்து அதிலே குடிச்சிருவேன். ஸோ திரும்ப இன்னொரு டம்ளர் வாஷ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு வந்து ஸ்கூல் அட்மிஷனுக்காக அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து 3 weeks மேலேயே ஆச்சு, இன்னும் ஃபில் பண்ணாமலே வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு டைரியில் வந்து ரஃபாக எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஓகேவான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இது வந்து ப்ரீ ஸ்கூலுன்றதால வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் நல்லா பண்ணி பாப்பாவை பார்த்துப்பாங்கன்னு தோணுச்சு. ஸோ சேஃப்டியிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்கூல் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து ஸ்கூல் வந்து கரெக்டாக பாப்பாவுக்கு வந்து ஜூன் மந்த்துக்கு மேலே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளிகேஷன் மட்டும் ஃபில் பண்ணி அவங்ககிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடெல்லாம் மாப் போட்டு வச்சுட்டு அதுக்கு நான் கரெக்டாக மாப் போட்டதுக்கப்புறம் தான் குப்பை போடுறதுக்காக ஒருத்தங்க ரெடியாக நிற்கிறாங்க. அண்ட் வீடு ரொம்ப பெருசாக இருக்கிறதால இந்த மாப் போடுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து அரைச்சிட்டு வந்த மாவு அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து வந்து வாட்டர் மெலன் பாதிக்கிட்ட சாப்பிட்டே முடிச்சிட்டோம். ஸோ அதனால் அவருக்கு அட்லீஸ்ட் இதையாச்சும் ஜூஸ் போட்டு தரணும்னு சொல்லிட்டு இருந்த பாதி கொஞ்சம் பழம் இருந்துச்சுல அதில் அவருக்கு மட்டும் வந்து ஜூஸ் போட்டு எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா அவருக்கு ஜூஸ் தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து அவருக்கு ஜூஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு வரைக்கும் போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் மனசு தாங்களை குழந்தைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு வரைக்கும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சாச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த ப்ளாக் பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 30 days மினி ப்ளாக் சேலஞ்சும் போயிட்டு இருக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்படிக்கு விடைபெறுகிறேன். தட்ஸ் பை ஃப்ரம் பிரீத்தி. பை பை.